இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முகக்கவசம் அணியாததற்காக தஜ்ரின் விசாரிக்கப்படுவார். செய்தியாளர் சந்திப்பின் போது முகக்கவசத்தை அணியாததற்காக பிரசாரணா நிறுவன தலைவர் தஜ்ரின் அப்துல் ரஹ்மான் விசாரிக்கப்படுவார் என டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சைனால் அப்துல்லா தெரிவித்தார். நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் அந்த விவகாரம் விசாரிக்கப்படும். விரைவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவரும் அவருடன் இருந்தவர்களும் அழைக்கப்படுவார்கள் என முகமது சைனால் கூறினார். இரு எல்ஆர்டி ரயில்கள் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தஜ்ரின் முகத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய ஃபேஸ் ஷீல்ட் எனப்படும் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட முகக்கவசத்தை அணிந்திருந்தார். ஆனால் முகக்கவசத்தையான ஃபேஸ் மாஸ்கான அதை அணிய தவறினார். ஃபேஸ் ஷீல்டுடன் வாய் மூக்கு பகுதியை மறைக்கக்கூடிய முகக்கவசத்தை ஒருவர் அணிவது கட்டாயம் என இதற்கு முன் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறியிருந்தார். இவ்வேளையில் அனைத்து தரப்பினரும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயித்துள்ள எஸ்ஓபி நடைமுறைகளை முறைப்படி கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சித்தியாவானில் காருக்குள் அமர்ந்து சாப்பிட்டவருக்கு அபராதம் விதிக்கப்படவில்லை. பேரா சித்தியாவானில் காருக்குள் அமர்ந்து உணவருந்தியதற்காக யாருக்கும் அபராதம் விதிக்கப்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் இதுவரை யார் மீதும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் உமர் சாபி தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கும் காணொலி ஒன்றில் ஆடவர் ஒருவர் தாம் சித்தியாவானில் வாங்கிய உணவை ஈபோவில் இருக்கும் தனது வீடு சேர்ந்த பின்னர் தான் உண்ண முடியுமா, எனக்கு பசிக்கிறது என கூறியிருந்தார். ஆனால் அந்த காணொலியில் அவருக்கு அபராதமோ நடவடிக்கையோ எதுவும் எடுக்கப்பட்டது தொடர்பில் விவரம் எதுவும் தெளிவாக இல்லை என நோர் உமர் சாபி குறிப்பிட்டார். அந்த நபர் உணவகங்களுக்குள் காருக்குள் வாடிக்கையாளர்களுக்கு டைனின் அதாவது உணவு பரிமாறும் சேவையை வழங்க விதிக்கப்பட்டிருக்கும் தடையை தவறாக புரிந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார். எல்ஆர்டி ரயில் விபத்து, ஓட்டுநர் பணி நீக்கம். இரு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சம்பந்தப்பட்ட 32 வயது மதிக்கத்தக்க எல்ஆர்டி ரயில் ஓட்டுநர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் வழக்கமான ஒரு நடைமுறையாக அவர் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ விகா சியோங் தெரிவித்தார். இவ்வேளையில் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்பட்டிருந்த அந்த ஆடவர் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சைனல் அப்துல்லா தெரிவித்தார். ஜூன் முதல் புதிய கட்டடத்தில் செலாயாங் சந்தை செயல்படும். செலாயாங் தினசரி சந்தை ஜூன் முதலாம் தேதியில் இருந்து புதிய கட்டடத்தில் இருந்து செயல்படும் என டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்தது. பழைய இடத்தில் சந்தை வியாபாரிகள் அனைத்தும் இம்மாதம் மே 31 தேதியுடன் நிறுத்தப்படும். இவ்வேளையில் புதிய கட்டடத்தில் சந்தை திறக்கப்படும் போது அந்நிய நாட்டு வியாபாரிகளின் இடையூறு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டிபிகேஎல் குறிப்பிட்டது. அந்நிய நாட்டு வியாபாரிகளின் நடமாட்டம் தொடர்பில் பொதுமக்கள் 1800-88-3255 என்ற எண்ணில் புகார் கொடுக்கலாம் என அந்த மாநகர் மன்றம் அதன் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிவித்தது. MCO 3.0 ஆலயங்களுக்கான புதிய எஸ்ஓபி விதிமுறைகள். நாட்டின் மூன்றாம் கட்டமாக அமல்படுத்தியிருக்கும் மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் ஆலயங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய புதிய எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை தேசிய ஒற்றுமை அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆலயங்கள் காலை மணி 6 பிற்பகல் மணி 2 மாலை மணி 4 இரவு மணி 8 திறக்க அனுமதிக்கப்படும். பெரிய ஆலயமாக இருந்தால் ஒரு நேரத்தில் பொறுப்பாளர்கள் உட்பட 12 மட்டுமே இருக்க முடியும். சிறிய ஆலயமாக இருந்தால் ஒரு நேரத்தில் பொறுப்பாளர்கள் உட்பட 3 மட்டுமே இருக்க முடியும். இவ்வேளையில் ஆலயத்தில் தூர இடைவெளியை கடைபிடிப்பது, கை தூய்மையை பயன்படுத்துவது, மைசிதத்ரா செயலியின் பக்தர்களின் வருகையை பதிவு செய்வது, கிருமி நாசினியை கொண்டு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது போன்ற இதர எஸ்ஓபி நடைமுறைகளும் முறைப்படி கடைபிடிக்கப்படுவதை ஆலய தரப்பினர் உறுதி செய்ய வேண்டும் என மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் டத்தோ ஆர் எஸ் மோகன்ஷான் தெரிவித்தார். நடப்புக்கும் பொருந்தும் புத்தரின் தத்துவங்கள். புத்தர் பெருமானை வழிபடும் பௌத்தர்கள் அனைவருக்கும்
தம் விசாக தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் மாயக்கா துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்தோஸ்ரீ சரவணன். உங்களின் துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆசைதான் என்ற உன்னத தத்துவத்தினை உலகிற்கு போதித்தவர் புத்தர் பெருமான். அவரின் தத்துவங்களையும் போதனைகளையும் இன்றைய நாளில் நாமும் கடைபிடிக்க வேண்டும் என அவர் கூறினார். அவரின் வழித்தடத்தை பின்பற்றி மக்களும் ஆசைகளை ஒதுக்கிவிட்டு கொரோனாவில் இருந்து மீண்டு வர தனித்திருக்க முயல வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புண்ணியம் செய்வதே சிறந்த அறம் என்கிற புத்தரின் சிந்தனை இந்த காலகட்டத்திற்கு மிகவும் பொருந்தும். கொரோனாவின் விளைவாக வாழ்வாதாரத்தை இழந்து துன்புறும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். இவ்வாறு டத்தோஸ்ரீ சரவணன் தம் வாழ்த்து செய்தியில் பதிவிட்டிருந்தார். நவீனின் கொலை வழக்கில் சாட்சியாளருக்கு கொலை மிரட்டல். தி நவீனின் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாளரான 22 வயது தி பிரவீனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பில் போலீசார் மூவரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். இம்மாதம் வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தன்னை மிரட்டியதாக 22 வயது பிரவீன் போலீசில் புகார் கொடுத்ததாக பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவரான சோபியான் சந்தோங் தெரிவித்தார். 2017 மூளையில் ஏற்பட்ட காயத்தினால் உயிரிழந்த நவீனுடன் சேர்ந்து பிரவீனும் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசிக்கான தேதியை பலர் தவறவிடுகின்றனர். கோவிட் தடுப்பூசிக்கு தகுதியானவர்களில் இதுவரை 45.6% அந்த தடுப்பூசிக்காக பதிந்து கொண்டுள்ளனர். அத்துடன் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படுபவர்களின் தினசரி எண்ணிக்கையும் 100,000 நெருங்கியுள்ளது. எனினும் அந்த தடுப்பூசிக்காக பதிந்து கொண்டவர்கள் குறிப்பிட்ட தேதியிலும் தடுப்பூசி மையத்திற்கு வரத்தவரும் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக நாட்டில் கோவிட் தடுப்பு மருந்துக்கான கையிருப்பை உறுதி செய்யும் சிறப்பு செயற்குழு தெரிவித்தது. April 19 இருந்து கடந்த சனிக்கிழமை வரை கெடாவில் கோவிட் தடுப்பூசிக்காக பதிந்து கொண்ட 30,100 பேரில் 10,827 பேர் குறிப்பிட்ட தேதியில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள தவறு இருப்பதாக அம்மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது ஃபிக்ரி ஓஜாங் தெரிவித்தார். இறுதி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் தடுப்பூசி மையத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதி இல்லை எனவும் மக்கள் காரணங்களாக கூறுவதாக அவர் குறிப்பிட்டார். கிளந்தானில் மைசிதித்ரா செயலியை பயன்படுத்த தெரியாத காரணத்தால் அதிகமான மூத்த குடிமக்கள் தங்களது கோவிட் தடுப்பூசிக்கான தேதியை தவறவிட்டுள்ளனர். தொடர்ந்து உயர்வு காணும் கோவிட் பாதிப்பு. 7,478 பேருக்கு தொற்று. நாட்டில் கடந்த சில தினங்களாக கோவிட் தொற்று தொடர்ச்சியாக புதிய உயர்வினை பதிவு செய்து வருகின்றது. புதிதாக மேலும் 7,478 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இவ்வேளையில் தொடர்ந்து கோவிட் பாதிப்பில் முதல் நிலையில் இருக்கும் சிலாங்கூரில் 2,455 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கோலாலம்பூரில் 760 பேரும் சரவாக்கில் 640 பேரும் கோவிட் 19 வைரஸின் பாதிப்புக்கு ஆளாகினர். ஒரு மணி நேரத்திற்குள் ஆஸ்ட்ரஜெனகா பதிவு மூடப்பட்டது. இன்று மதியம் 12:15 இரண்டாம் கட்டமாக திறக்கப்பட்ட ஆஸ்ட்ரஜெனகா கோவிட் 19 தடுப்பு மருந்துக்கான பதிவு ஒரு மணி நேரத்திற்குள் மூடப்பட்டது. அந்த தடுப்பு மருந்துக்கான தேதிகள் அனைத்திற்கும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக CITF எனப்படும் கோவிட் 19 தடுப்பூசி மீதான செயற்குழு தெரிவித்தது. இன்று பதிந்து கொண்ட 3,00,000 அதிகமானோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான தேதி விரைவில் மறு உறுதிப்படுத்தப்படும் எனவும் அந்த செயற்குழு குறிப்பிட்டது. இவ்வேளையில் பலரும் தாங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பதிந்து கொள்ள முடியவில்லை எனவும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாகவும் தங்களது அதிருப்தியையும் விரக்தியையும் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர். சிலாங்கூரில் பாயா ஜெராஸில் நடத்தப்பட்ட இலவச கோவிட் பரிசோதனைக்கு கூட்டம் அலை மோதியது. சிலாங்கூர் மாநில அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் MPSA மண்டபத்தில் நடைபெற்ற அந்த பரிசோதனையில் கலந்து கொள்வதற்கு பல இனங்களையும் சேர்ந்த கிட்டத்தட்ட சுமார் 3,000 பேர் கூடினர். இந்த சோதனைக்கு வந்தவர்கள் SOP விதிமுறையை பின்பற்றுவதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் சுமார் 120 தொண்டூழியர்கள் ஈடுபட்டனர். இலவச கோவிட் பரிசோதனை காலை 9 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும்
காலை 8 மணிக்கெல்லாம் கூட்டம் கூடிவிட்டது. மாநில அரசாங்கம் மற்றும் பாயாஜரா சட்டமன்ற தொகுதி அலுவலகம் ஏற்பாடு செய்த கோவிட் பரிசோதனை இந்த திட்டத்தை சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது கைருடின் பத்மான் பாராட்டினார். மக்களிடையே கோவிட் தொற்று மீதான விழிப்புணர்வு அதிகரித்து வந்தாலும் இதுபோன்ற முயற்சிகள் தொடரப்பட வேண்டும். கோவிட் தொற்று இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் மக்களால் தொற்று மற்றவர்களுக்கு பரவுவதை நாம் விரும்பவில்லை. இதன் வழி கோவிட் தொற்று இருக்கிறதா என்பதை மக்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த தொற்று சமூகத்தில் பரவுவதையும் தடுக்க முடியும் என்றும் முகமது கைருடின் கூறினார். மாய்காவின் தேசிய தலைவராக தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் போட்டியின்றி மீண்டும் தேர்வு. மாய்காவின் தேசிய தலைவராக தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் போட்டியின்றி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 முதல் 2024 ஆண்டு தவணைக்கான மாய்கா தேசிய தலைவராக முன்னாள் மேலவை தலைவருமான விக்னேஸ்வரன் இரண்டாவது முறையாக மீண்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாய்கா தேர்தல் குழுவின் தலைவர் தான்ஸ்ரீ ஜி ராஜு தெரிவித்தார். தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் பிற்பகல் 1 மணிக்கு முடிந்தபோது அந்த பதவிக்கு போட்டியிடும் ஒரு வேட்பாளராக அவர் முன்மொழியப்பட்டதாக ராஜு தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 3808 மாய்கா கிளைகளில் 3620 கிளைகளின் ஆதரவை விக்னேஸ்வரன் பெற்றார். 2018 ஆண்டு நடைபெற்ற மாய்கா தேசிய தலைவர் தேர்தலிலும் விக்னேஸ்வரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையே அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் மாய்காவின் தேசிய தலைவராக தம்மை போட்டியின்றி தேர்ந்தெடுக்க மாய்காவின் அனைத்து உறுப்பினர்களும் மற்றும் கிளை தலைவர்களும் விக்னேஸ்வரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தாம் தொடர்ந்து கடுமையாக பாடுபட போவதாகவும் அவர் தெரிவித்தார். பன்முக திறன் கொண்ட நடிகர் ராமா காலமானார். நடிகர், நகைச்சுவை நடிகர், பாடகர், இயக்குநர் என திரைப்பட துறையில் பல திறன்களை கொண்டிருந்த ராமசுந்தர ரெங்கன் காலமானார். ஸ்பானார் ஜெயா மலாய் நாடகத்தில் ராஜு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவரான 57 வயதான அவர் இன்று காலை கோலாலம்பூர் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு ஏற்கனவே இருதய பிரச்சினைக்கான உடல்நல பாதிப்பு இருந்தது. ராமசுந்தரன் கலைத்துறையில் பரந்த அனுபவம் கொண்டவர். வெளிநாட்டில் படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டவரான அவர் வெளிநாட்டு படங்களிலும் நடித்துள்ளார். கெர்ஜாக்காவின் சினி அரஹன்டு, அக்குகாயாத மூவி, சிந்தா 200 எலா ஆகிய திரைப்படங்களிலும் அவர் நடித்திருந்தார். கீட்டர் திரையரங்க சங்கம், கலைஞர்கள் சங்கம், மலேசிய மூத்த கலைஞர்கள் அறவாரியம் ஆகியவற்றில் அவரது பங்கு அதிகம் இருந்ததாக சக உள்நாட்டு கலைஞர்கள் அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டனர். அவரது மறைவிற்கு கலைஞர்கள் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்திய வகை கோவிட் வைரஸ் முதல் முறையாக உள்நாட்டவர்க்கு தொற்று. நாட்டில் உள்நாட்டவர்க்கு முதல் முறையாக இந்தியாவின் வீரியம் அதிகம் உள்ள கோவிட் 19 வைரஸ் தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த நபர் கடந்த April 23 கோவிட் தொற்று கண்டிருந்த இந்தியாவை சேர்ந்த நபருடன் கோலாலம்பூரில் இருந்து லாபுவானுக்கு விமான பயணம் மேற்கொண்டிருந்தார். தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த உள்நாட்டவர்க்கு அவ்வகை வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தாா்.